RadioCity Women Entertainer Award 2022. Winner in Television. Award goes to Roshni Haripriyan. TV serial பார்க்காதவங்களை பார்க்க வச்சது நீங்க. TV serial மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்களை ரோட்ல இறங்கி நடக்க வச்சதும் நீங்க. TVயோட TRP நீங்க. அட FB இன்ஸ்டான்னு எங்க திரும்பினாலும் நீங்க. மக்கள் மனசுல சிங்க பெண்ணா அவங்களுக்கே பாரதி மேல கோபம் வர்ற அளவுக்கு நம்ம வீட்டு பொண்ணா நீங்க. பாரதி கண்ணம்மா நீங்க எங்க செல்லம்மான்னு குழந்தைகள் கொண்டாட, மத்த சீரியல் ஹீரோயின்ஸ் திண்டாட, கரண்டியும் கையுமா இப்ப புது அவதாரம் எடுத்திருக்கிற உங்களுக்கு ரேடியோ சிட்டியின் Women Entertainer 2022 Award கொடுத்து மகிழ்கிறது ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி Women Entertainer Award 2022ல இன்னைக்கு ராஷ்னி நம்ம கூட இருக்கிறாங்க. ராஷ்னி, இந்த அவார்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அண்ட் டெலிவிஷன், டிஜிட்டல், அதுக்கப்புறமா சினிமா, இதில் பார்க்கும்போது டெலிவிஷனில் வந்து ரோஷினி கொடுக்கலான்னு சொல்லி எங்களது மட்டும் கிடையாது, நிறைய பேருடைய கருத்து. அதனால தான் நாங்கள் வந்து இந்த அவார்டு உங்களுக்கு தரோம். அண்ட் இந்த அவார்டு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் ரேடியோ சிட்டி. இது கொடுக்கறதுக்காக ஆர்ஜே சக்தியை நான் இன்வைட் பண்ணுறேன். சக்தே, அண்ட் ரேடியோ சிட்டி விமன் என்டர்டெய்னர் அவார்ட் 2022ஓட ஒரு சர்டிபிகேட் அதை கொடுக்கறதுக்காக சேல்ஸ் ஹெட் திரு லிங்கேஷ் அவர்களை அழைக்கிறேன். அண்ட் இப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், அதாவது இந்த அவார்ட், அந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் பிரவீன் அலாங் வித் மிஸ்டர் பிரபு, டைரக்ட் ப்ரோக்ராமிங் டைரக்டர். சும்மா வாங்க பிரதர். ஸோ எந்த இன்ட்ரடக்ஷனும் தேவை கிடையாது. ராஷ்னி அப்படின்னு தெரிஞ்சதை காட்டிலையும் கண்ணம்மாவா தெரிஞ்சவங்க தான் இல்லை. அதாவது பிரதீப் வாய்ஸ்ல பாட்டே பாடிடலாம், கண்ணம்மா அப்படின்னு. அது ஒரு பாட்டு இருக்கு. பொதுவாக வந்து நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுடைய இந்த கலை பயணத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு வாங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த நடை பயணத்தை பத்தி சொல்லுங்கன்னு தான் கேட்கணும் தோடுது. ஏன்னா வந்து நடை பயணம் மூலமாவே கலைச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த அளவுக்கு யாருமே இவ்வளவு உழைச்சிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் எவ்வளவோ டிவி சீரியல்ஸ் பார்த்துட்டு வரோம், பட் அதை வச்சு பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷன் ஆச்சு. அதை மீமாக பார்த்தோம், அதை பாசிட்டிவாக பார்த்தோம். கண்ணம்மாவுக்கு எவ்வளோ ஆதரவு, கண்ணம்மா இப்போ எங்கே வராங்க, நாங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா வெளியில் இப்படின்ற மாதிரி ஒரு மேரத்தான் மாதிரி இருந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் அஃப்கோர்ஸ் நீங்கள் நிலாவுக்கே கூட போயிட்டீங்கல்ல. ஸோ இந்த ஒரு அவார்ட் நீங்கள் வாங்குறீங்க, ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் அது பண்ணோம், அந்த மாதிரி அந்த சீன் நாங்கள் பண்ணும் போது இதெல்லாம் நாங்கள் நினச்சி பண்ணவே இல்லை. அது ஒரு கதாபாத்திரமாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தது எங்களுக்கு. இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஃபோக்கஸ்லேயே கிடையாது. ஸோ அதில் நாங்கள் பண்ணும் போது திடீர்னு ஒரு நாள் அது வந்து ட்ரெண்ட் ஆகி மீமா பண்ணமோ எல்லாருக்குமே வந்து பயங்கர வெறும் கண்ணமா இல்லை, அது சீரியலே ரெப்ரசென்ட் பண்ணோம். பின்னாடி எல்லாருமே இருந்தாங்க அந்த சீன் பின்னாடி, அத்தனை காஸ்ட்டோ டைரக்டர் டெக்னீஷியன் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதை வந்து அது அவங்க குறிப்பிடுது. ஏன்னா அவங்க அதெல்லாம் என்கேஸ் பண்ணாதான் அந்த மீமே வந்து. ஸோ அது வரும்போது நான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒன்று வந்து எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிது, அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான அங்கீகாரம் அந்த மீம் வழியாக எங்களுக்கு கிடச்சிது. அண்ட் இன்னொன்று வந்து அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு இங்கே பாரு நீ இன்றைக்கி மூணுக்கு போயிருக்கேன், இங்கே பாரு நீ கிரிக்கெட் நோண்டில் டாஸ் போடும் போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஏதோ டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க லைட் மேன்லாம் எனக்கு வந்து காட்டுவாங்க, கண்ணம்மா இன்னைக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கலாய்ப்பாங்க. ஸோ இது வந்து நாங்கள் லைஃப்பில் வந்து நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், அது நடந்து ஏ மூஞ்ச வந்து அங்கே ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்பேட்டா ஃபிலிம் வரும்போது வாத்தியார் ஃபேமஸ் ஆனார், அதில் கூட என்னை நுழைச்சிட்டு நாங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி சைக்கிளில். ஸோ அதுக்கு வந்து அந்த மீன்ஸ் எண்டே இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் நான் பாட்டாக இருக்கிறேன்றது ஐ எம் வெரி கிரேட். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த மீம், இந்த ட்ரால் இதெல்லாம் தாண்டி நல்ல வேலை, ஹோப்ஃபுல்லி ஃபார்ச்சுனேட்லி வந்து உக்ரைன் போகிறப்ப அந்த கண்ணம்மா நடந்து போகிற மாதிரி இது வரல. இல்லாட்டி இந்நேரம் வந்து கீவில் இருந்திருப்பாங்க கண்ணம்மா, அங்கே போய் நாலு இந்தியர்களை காப்பாற்றிட்டாங்கிற மாதிரி. அண்ட் அதை தாண்டி இவ்வளோ பெரிய ட்ரால் ஏன் ஆகுது ஒரு விஷயம் அப்படின்னா, அவ்வளோ பேர் பார்க்குறாங்க அந்த கேரக்டர், அவ்வளோ தெரிஞ்சனால தான் ஒரு விஷயத்தை மீமே போட முடியும். இல்லை அப்படின்னா அது என்ன கேரக்டர்னு போயிடும். ஸோ பாரதி கண்ணம்மாவில் வந்து கண்ணம்மாவுக்கு தமிழ் மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இல்லை, அவங்களுடைய அன்பு அப்படின்றது இல்லை. அந்த கண்ணம்மாவாக நீங்கள் இருக்கும்போது அந்த கண்ணம்மாவுக்கு அவங்க கொடுத்த மாசம் அன்பு அறுபத்தி அது வந்து வார்த்தையால் ஆக்சுவலாக என்னிட மெஷர் பண்ண முடியாது, அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம்.
ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேரக்டரை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அது நான் விட்டப்போது தான் அது அதோட வேதனை வந்து அவங்க என்கிட்ட இருந்து எனக்ட் பண்ணாங்க, ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜஸ் இருந்தது. அண்ட் நாங்கள் பேசும்போது கூட கண்ணம்மா கிட்ட சொன்ன விஷயம், அவங்க எவ்வளோ எம்எல் பாஸ் வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் அத்தனை மெசேஜ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு அப்படின்னாங்க. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து உங்களை நாங்கள் குப்பன் கோமாளியில் பார்க்குறோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணம்மாவை பார்த்தவங்க இன்றைக்கி ராஷ்னியாக பார்க்குறாங்க. பீங் கண்ணம்மாக்கும் பீங் ராஷ்னிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஹவ் யூ ஃபீல் அபவுட்? ஆக்சுவலாக அது ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நான் கண்ணம்மாவாக இருக்கமோ அது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் பின்னாடி நான் இருந்தேன். நான் ஒரு பப்பெட் மாதிரி இதில் நான் இது பண்ணியிருந்தேன். என்ன யாருக்குமே தெரியாது பர்சனலாக அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க. சில இன்டர்வியூஸில் பேசியிருப்பேன், அது ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். ஸோ அது வந்து பெரிய இதுவாக இருக்காது. பட் இது குக்கர் கோமாளியில் வந்து காலிலேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக நடிக்க முடியாது அந்த மாதிரி ஷோவில். ரியல் செல்ஃபாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஐயோ என்னை பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக நர்வஸாக இருந்தேன் சொல்லப்போனால். அதுக்கப்புறம் போக போக வந்து அந்த என்னோடய ரோஷினியும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரோஷினி அவங்க கண்ணாமல் மட்டும் இல்லாமல் ரோஷினியும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகி இப்போ வந்து நல்லா வந்து நானாக இருக்கேன் அந்த ஷோவில். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அதாவது வந்து முத உங்க டக்குன்னு பாரதி கண்ணம்மா விட்டு வெளியே போனோடனே சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிருந்தோம். பட் இப்போ வந்து உண்மையிலேயே கண்ணம்மா இஸ் குக்கிங், ராஷ்னி வந்து குக் வித் கோமாளியில கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் தேன் தட், இப்போ வந்து நான் முதல்ல கண்ணம்மாவை பாக்குறோம், கண்ணம்மா ட்ரெஸ் பார்க்க மாட்டாங்க, கண்ணம்மா முகத்தை கொடுத்த பார்ப்பாங்க. இன்னைக்கு கண்ணம்மா அழுதா அழாம இருக்கிறதுக்கு தோசை அப்படிமா. ஆனா இன்னைக்கு கண்ணம்மா போட்டிருக்க ட்ரெஸ், ராஷ்னி போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் சொல்லி நீங்க கிட்டத்தட்ட கௌதம் மேனன் சார் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இப்ப ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அது வாழ்த்துக்கள். அண்ட் மறுபடியும் விமன் என்டர்டெய்னர் அவார்ட் 2022 வாங்கினதுக்கு கங்கிராச்சுலேஷன். இந்த அவார்டு வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, நிறைய தமிழ் குடும்பங்கள்ல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. கண்ணம்மாவாவும் சரி, இன்னைக்கு குக் வித் கோமாளி மூலமாகவும் இந்த ராஷ்னியாவும் நீங்கள் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மொதல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா அவார்டு கொடுக்குறாங்கன்னு ஃபோன் பண்ணோடனே சரி ஓகே நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, நல்லா பண்ணிங்க, போயிட்டு வாங்க, அனுப்பிச்சி விடுவாங்கன்னு நினச்சேன். பட் இது இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி பாட்டெலாம் பாடி ப்ரோஸ் செம்மையாக பாடினாரு. ஸோ எனக்கே வந்து ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு வந்த மாதிரி அவ்வளோ சர்ப்ரைஸ்டாக இருந்தது. அண்ட் அவார்ட் சத்தியமாக என்ன இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, அதில் வந்து என்னை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு ஆளாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஐ ஃபீல் இன்னும் ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலாக இன்னும் நல்லா பண்ணணும், அடுத்த வரப்போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஷைன் ஆனோன்ற ஒரு பயமும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணி நல்லா என்டர்டெயின் பண்ணுவேன் இதுக்கப்புறமும். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்து தொடர்ந்து நிறைய விருதுகளை நீங்கள் வாங்கணும். எங்கள் கிட்டே இல்லைனாலும் இன்னும் வேறு எந்தெந்த ரேடியோ எந்தெந்த டிஜிட்டல் எந்தெந்த இதெல்லாம் நடத்துகிறாங்களோ அதில் எல்லாம் நீங்கள் அவார்டு வாங்க உங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் சின்ன திரை அப்படின்னு வரும்போது அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா நடிக்கிறோம் போகிறோன்றது இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு பார்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா அத்தனை பேர் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் கொடுத்த ஒரு வரவேற்பு தான், அவங்களுடைய ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அப்படின்போது உங்களுடைய ஆடியன்ஸை பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ஓகே இவங்க இப்படி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனான ஒரு 10 பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இப்படி பண்ணலாம், இன்னும் இப்படி பண்ணலாம் அட்வைஸ்லாம் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. கடைசி வரைக்கும் இருந்தாங்க அவங்க, இந்த ஜேர்னி முடிகிற வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆக ரொம்ப அன்கண்டிஷ்னலான ஒரு லவ். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனால் அவங்க ஃபேமிலியே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்னை வரவேற்பாங்க. அது அவங்களுக்கு ஏதோ விசேஷம் மாதிரி அவங்க மூஞ்சில் வந்து ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அந்த சந்தோஷம் வந்து எந்த ஒரு சினிமாலையும் உங்களால் பார்க்க முடியாது, நேரில் தான் பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி ஆ வா அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து ஏ கண்ணம்மாடா ஏ கண்ணம்மா அப்படின்னு சொல்லி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து எல்லாருமே ஒரே ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு வீடியோ கால் பண்ணி பேச சொல்லுவாங்க, இல்லை எங்கள் ஊரில் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் பேசினா அப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ண. இப்போ டெக்னாலஜி அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியுது. அதனால அவங்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க, ஒரு இது சொல்லுங்க, என் பேர் சொல்லுங்க, ஒரு வீடியோ கால் பண்ணி கொடுத்துறாங்க. ஆமா, டக்குன்னு கொடுத்துறாங்க. அவங்க ஏதோ நான் என்னோட சித்தப்பா மா இது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அவளெல்லாம் நம்பாத, அருண் எல்லாம் வந்து சாரி பாரதி வந்து அவன் பின்னாடிலாம் போகாத, நீ கெத்தா பண்ணு, நீ சூப்பராக இருப்ப, நல்லா இது அப்படிலாம் வந்து ரொம்ப உள்வாங்கி பேசுவாங்க. நிஜமா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. எனக்கு அது பர்சனலாக ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போது ஃபீல் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அப்படி இல்லை ஃபேன்ஸ்
ரியாக்ட் பண்ணாங்க? ஓ, அது பயங்கர வேற லெவல்ல ரீச்சா இருந்தது. எப்பனா கரெக்டா அந்த பேக் தூக்கிட்டு நான் நடக்கும்போது அதே மாதிரி அந்த நேரத்துல அவங்களுமே என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தா. அப்பதான் அடிப்பேன் முதல் தடவையே அவங்கள வந்து கார் கிட்ட வச்சு அவங்க செவில அடிப்பேன். அது வந்து வேற லெவல்ல அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அது உண்மையிலேயே அடிச்சிட்டீங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா? ஆக்சுவலா கொஞ்சம் படும், ஆனா நாங்க வந்து அப்புறமா தேய்ச்சி விட்டு சாரி தெரியாம அது நம்ம சொல்றது தான சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா மிஸ் பண்ணி அடிக்க வரலன்னா திருப்பி டேக் போயிட்டே இருக்கும். பெரிய டேக்கா இருக்கும். வெயில்ல வேற நிக்கிறீங்க. அதனால லைக் இங்க இந்த இங்கெல்லாம் நுனில தான் படும், ஃபுல்லா அடிக்க மாட்டாங்க. சிலப்போ மிஸ்டேக் ஆகும், பட் நான் எது இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுறது காலில் விழுந்தது கடைசியா. ஸோ அது வந்து பயங்கர ரீச் ஆச்சு. அந்த ஒரு எபிசோடு வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவ எது பண்ணாலும் வந்து அவங்கள வந்து இன்ஸ்டாகிராம்ல போய் வெண்பா வந்து திட்டுவாங்க, ஏ நீ ஏன் அப்படி பண்ற, அவங்கள ஏன் வாழ விட மாட்டுற அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க. அவங்களாம் அவ வந்து சொல்லலாம் செய்வா, ஏ பாரு ஒன்னால இப்படிலாம் என்ன வந்து திட்டுறாங்க, எனக்கு என்ன ஆசையா நடிக்க சொல்றேன் நடிக்கிறேன்ற மாதிரி அவங்களுமே இருப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கர ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். அவங்க வரும் போதெல்லாம் அந்த இது இருக்கும், இல்லாதப்போ பாரதி திட்டுவாங்க, பாரு படுபாவி அவன் ஏன் வந்து இந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறான்னு திட்டுவாங்க. ஓகே, ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஓகே, அண்ட் அதில் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, பாவம் அந்த கண்ணம்மா பாருங்க, எதுக்குடா பாவப்படுறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன், அது கஷ்டப்படலைங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்க பார்க்க. ஒரே சேலை பாவமான இது போன சேலையாக கொடுத்துட்றாங்க, ஆனால் அந்த வெண்பா மட்டும் பாருங்கள் புது புது பட்டு புடவையாக போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஒரு லீடாக நடித்தாலும் இப்படி ஒரு இதில் பண்ணுறோன்ற ஒருத்த உங்களுக்கு என்னக்கா இருந்துச்சா? ஒரே பேட்டர்ன் ஆஃப் சாரி, அதாவது என்ன ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பட்டு சாரி போட்டு காதலெல்லாம் லோலாக்கு மாட்டிட்டு அழுதுகிட்டு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்ன பார்த்து பரிதாபப்படுவீங்களா? அதுதான் இவ்வளோ பெரிய சேலெல்லாம் கட்டுறா, அவளுக்கு அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு எமோஷன்ஸே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கேரக்டர் எல்லா நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, நார்மலாக சடை பின்னிருப்பாங்க, இல்லை கொண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அது உடைச்சோம் நாங்கள் அந்த இடத்துல. ஸோ நார்மலாக அவங்க இருக்கணும்னா அவங்க வந்து சாதாரண ஒரு சாரி கட்டணும், சாதாரணமாக பின்னணும், ரொம்பலாம் விக்கெல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக அந்த எதுவுமே பண்ணாமல் என்ன விழிஞ்ச அந்த லுக் அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த பயங்கர மேக்கப் எதுவுமே கிடையாது. அதனால அந்த கேரக்டர் ஆக்சுவலாக அதுவுமே 10% ஹெல்ப் ஆச்சுன்னு சொல்லலாம். ஃபீல் வந்து இன்னும் ரீச் ஆகும், கனெக்ட் ஆச்சு நிறைய பேருக்கு. சோ அது ஒன்னு ஹெல்ப் ஆச்சு. ஆனா நான் ஃபீல் பண்ணிருக்கேன் எப்பதான் இந்த ஃபங்க்ஷன் மாதிரி சீன் வரும், அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி. அதாவது உண்மையான கண்ணம்மா ஃபீல் பண்ணி சொல்லிய ரோஷ்னி எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஃபீல் இருந்தது ஏன்னா பட்டு சாரி எல்லாம் கட்டி நானும் பூ எல்லாம் பூ வைக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூ வச்சு நானும் வரேன், சிரிச்சாப்ல வரேன், நானும் ஒரு நாள் இது. ஏன்னா இவங்க இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி ஃபேஸ் எல்லாம் போடுவாங்க. எப்பா பாரு என் ஃபேஸ் வந்து சோகமா அழுது, ஐயோ அம்மா அப்படிதான். சௌகார் ஜானகி அப்புறமா அதிகமா அழுது வந்து கண்ணம்மா தான் நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு பார்க்க முடிச்சா என்னைக்கா சிரிச்சாப்பில் ஏதாவது ஒன்று ரெண்டு வரும், இல்லைன்னு இல்லை ஒன்று ரெண்டு வரும். இப்போ கம்பேரிட்டிவ்லி எனக்கும் ஆசை இருக்கும், ஸோ எப்படா பூ வச்சு நம்மளும் நெக்லஸு கம்மல்லாம் மாட்டிட்டு போ அப்படியே ஒரு நாள் வந்தது. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வெறும் சாரி மட்டும் தான் அவங்களால போட முடியும், நெக்லஸ்லாம் அவங்ககிட்ட இல்லை, நீங்கள் ஏழை அப்படின்ட்டு ஐயோ அப்படி சரி பூவாது வச்சு விடுங்கடா அப்படின்னு போனால், இல்லை அவங்களுக்கு மாமியார் வாங்கி தர மாதிரி சீன் இருக்கும். ஸோ அதனால் அப்போ தான் வைக்கணும். ஆட பாவிகளா, பிள்ளைக்கு ஒரு புடவை தராமல் ஒழுங்காக நல்ல புடவை தராமல் பூ தராமல் எவ்வளோ படுத்தி இருக்கறாங்க. இத கண்ணம்மாவை எனக்கு தெரிஞ்சு அருணா காட்ல டைரக்டர் தான் ரொம்ப படுத்தி இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஆக்சுவலா அந்த கரெக்டரைசேஷன் புரியுது 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 பில்ட் அப் அது அப்படி இருந்ததனால தான் அந்த ரீச். வெரி குட். ரோஷ்னி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான கரெக்டர், டோட்டல் ஆப்போசிட், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா கலகலன்னு இருக்கணும், எதுவுமே பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த நேரத்துல இந்த நேரம் இந்த நொடியை நம்ம வாழ்ந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆள் தான். அந்த சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா கண்ணம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான். எது இருந்தாலும் நம்ம எதிர் நீச்சல் போடணும்ன்ற விஷயம் அங்க நிறைய நாங்க காமிச்சிருப்போம் அந்த சீரியல்ல. ஸோ அதே மாதிரிதான் ரியல் லைஃப்லயும் எதுவுமே வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு என் கையில கிடைச்சது இல்லை, எல்லாத்துக்குமே உழைச்சிருக்கேன். ஸோ இந்த அந்த சீரியலுக்கும் நான் நடிக்கிறதுக்கும் அந்த மீம் வர்றதுக்கும் நான் அவ்வளோ 1.5 வருஷம் உழைப்பு இருந்தது எனக்கு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எவ்வளோ ரோட்லயும் நாங்கள் வெயிலையும் காஞ்சிருக்கோம், செருப்பு இல்லாமல் நடந்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு உழைப்பு இருந்தது. அந்த உழைப்பு ரெண்டு கேரக்டர்லையும் கண்ணம்மாவும் சரி ரோஷ்னியும் சரி அது ரெண்டுமே சிமிலரா இருக்கும். மித்தபடி எல்லா நேரம் அழுதுட்டு நான் ஆக்சுவலாக இந்த கேரக்டர் பண்ணும்போது அழுக ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்ன அழக அழுகலாம் சொல்றீங்க என்ன, அவள் ஜாலியாக சிரிச்சு தாங்க பண்ண முடியும் அப்படின்னு அந்த அழுது அந்த ஃபீலிங் வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ரியல் லைஃப்ல ரொம்ப ஜாலியான பர்சன் தான், எங்கேயுமே நேரில் யார் முன்னாடி அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் இப்போ எங்கே வந்து விட்டுருக்கு அப்படின்னா, குக் வித் கோமாளி இல்லை அப்படி அப்படியே இது வந்து எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு டிராஸ்டிக்கான ஒரு இதில் சேஞ்ச் இல்லை. ஏன்னா இதில் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கணும், ஒரே சாரி அழுது படிஞ்ச மூஞ்சி அப்படின்னு இருக்கும்போது இதில் வந்துட்டு எவ்வளோ அழகாக அவங்களை காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டுறது தான் குக் வித் கோமாளி. அதில் முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து குக்காக வரீங்க, கோமாளியாக வந்தால் கூட நல்ல காலம் வேஷம் போட்டு
கூப்பிடுறானுங்க, அதுவும் பயந்தீங்களா ஆரம்பத்துல நம்மள குக்கா கூப்பிடுறானுங்களா கோமாளியா கூப்பிடுறானு? இப்ப பண்ணும் போதே அப்படிதான் இருக்கு, ஒரு டவுட்ல என்ன என்ன கோமாளி ஆக்குறாங்களோ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அந்த பண்ணா இருக்கு, நம்மளே மறந்து குக் பண்றோன்ற ஒரு விஷயத்த மறந்து அவங்க கூட சேர்ந்து நாங்களும் காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அங்க டிஷ் அப்படியே கிடக்கும், பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள அவங்க காமெடி பண்ணி அவங்க அப்படியே மைண்டை திருப்பிட்டு போயிருவாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்தது. அண்ட் செஃப் ரெண்டு பேரை பத்தி சொல்லுங்க, தாமோசா இன்னொரு பக்கம் பட்சர்ல, இவங்க ரெண்டு பேரோட எவல்யூஷனும் வந்துட்டு குக்குத் கோமாளியில பயங்கரமா இருந்துச்சு. சார் முதல்ல வந்து பட்சர் பேசவே மாட்டார், வெறும் மோந்து மட்டும் தான் பாப்பாரு டிஷ் தூரத்துல இருந்து. இப்ப எல்லாம் மிரட்டர் கையில ஒரு குச்சி வர வச்சிருக்காரு. ஆக்சுவலா அவங்கதான் பெரிய மேஜர் தூண் அந்த இதுல. கோமாளிஸ் ஒரு தூணா இருந்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரு தூண். ஒருத்தர் இல்லைன்னா வந்து ஒருத்தர் வந்து கம்மியாயிருவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நான் போய் பார்க்கும் போது டிவியில பாத்திருக்கோம், நேர்ல பார்க்கும் போது அவ்வளோ எனர்ஜி அவங்களுக்கு. அவங்களும் ஈடு கொடுத்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்களும் நின்று அவங்களும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பான்டேனியஸா அவரும் காமெடி எல்லாம் வந்து டைமிங் காமெடி அடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும்போது நாங்க வந்து எல்லாம் மறந்துட்டு நாங்களும் அங்க சிரிக்க ஆரம்பிச்சிடறோம். சோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்பிள் அவங்க. ரொம்ப என்ன டவுட் கேட்டாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அவங்களோட எவல்யூஷன் வந்து பிரம்மாண்டம் சொல்லலாம். ஏன்னா ஒரு குக்க வந்து அவங்க அவ்வளோ, தாமோ சார்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருப்போம், அவர் பொதுகையில வந்து சமைப்பாரு, இங்க வந்து அவர் காமெடி பண்றாரு. பால கூட சேர்ந்துலாம் ஒரு பாயிண்ட் கூட அவர் யோசிச்சது கூட கிடையாது, நம்ம பண்ணுமான்னு யோசிச்சதே இல்லை. அப்படியே உடனே இறங்கி இன்ஸ்டண்டா எல்லாம் காமெடியும் வந்து அவங்க எது கெமிஸ்ட்ரி பயங்கர ஒர்க் அவுட் ஆகும். நல்ல விஷயம் இல்லீங்க, கேட்டுக்கோ கண்டென்ட்டுங்க, வேற ஒண்ணும் இல்ல. 2K சொன்னா ரொம்ப சந்தோஷம். 80K மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரேடியோ சிட்டியோட விமன் என்டர்டெயினர் அவார்டு வாங்கியிருக்கிறீங்க, தொடர்ந்து வந்து எக்ஸல் ஆகணும் உங்களுடைய எல்லா துறைகளிலுமே. அதுக்கு வந்து ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். Thank you so much. Radio City Women Entertainer Award 2022.